2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெற ரிசர்வ் வங்கி முடிவு. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே செல்லும் என அறிவிப்பு. ஒரே நேரத்தில் 20,000 ரூபாய் வரையிலான 2,000 நோட்டுகளை மட்டுமே வங்கிகளில் மாற்ற முடியும். ஏற்கனவே 2,000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது புழக்கத்தில் இருந்தும் நீக்கம். சிறுமியின் உடலை தேனியில் இருந்து சென்னை கொண்டு வர 20 மணி நேரம் ஆன விவகாரம். அமரர் ஊர்தியை 3 முறை மாற்றி மாற்றி ஃப்ரீசரே இல்லாமல் உடலை கொண்டு வந்த விடிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். மரக்காணத்தில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம். திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஏற்பாட்டில் 600 குடும்பங்களுக்கு மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. வைத்திலிங்கத்தை நம்பி கடலில் இறங்கிய பன்னீர் அரசியல் அனாதையாகிவிட்டார். முன்னாள் அமைச்சர் காமராஜ் கடும் தாக்கு. ஊடகங்களை மிரட்டும் வகையில் மீண்டும் செய்தியாளரை போயா என ஒருமையில் கூறிய சம்பவம். தொடர்ந்து அடாவடியில் ஈடுபடும் பொன்முடியை எப்போது அமைச்சரவையில் இருந்து நீக்குவார்கள் என மக்கள் கேள்வி. சாத்தான்குளத்தில் திமுக பிரமுகரின் தங்கும் விடுதியை திறந்து வைத்த சபாநாயகர் அப்பாவு. வாகன நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. சாத்தான்குளம் ஜமாபந்தியில் புகார் மனு அளிக்க திருவிழா போல கூடிய பொதுமக்கள். அமருவதற்கு இடமில்லாமல் ஏராளமானோர் தவிப்பு. சேலத்தில் தண்ணீர் கேட்டு காலி குடங்களுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட மக்கள். பலமுறை கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளாத விடிய அரசு. இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் தான் சார் ஓடிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே எங்களால் ஜீவனம் பண்ண முடியல. எங்களுக்கு உடனடியாக என்ன நடவடிக்கை? நாங்கள் தண்ணி தானே கேட்குறோம், வேற எதுவுமா கேட்குறோம்? ஜீவனம் பண்ண தண்ணி வேணும். அந்த தண்ணி இல்லை. எவ்வளவு நாள் போராடுறது வெயில்? நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வேர்வை ஒவ்வொருத்தரால தாங்கிக்க முடியுதா? தண்ணி தானே கேட்குறோம், வேற என்ன கேட்குறோம்? உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். நகராட்சி நிர்வாகம் குப்பைகளுக்கு தீ வைப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. குமுளி அருகே வீட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபர் கைது. 50 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் ஊரல்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிப்பு. நீலகிரி அருகே அதிமுக ஆட்சியில் அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடிய அரசு திறக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிக்கு பணம் இல்லை என்று கூறும் நகராட்சி நிர்வாகம் ஏசிக்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிப்பு என கவுன்சிலர்கள் கேள்வி. கேழ்வரகு கொழுக்கட்டை தின்றவாறே மயிலாடுதுறை திமுக நகர்மன்ற தலைவர் அலட்சியத்துடன் பதில். ராசிபுரம் அருகே சூறாவளி காற்றினால் 40 லட்சம் மதிப்பிலான 5,000 மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து நாசம். விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. திருவண்ணாமலை அருகே அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். நீர்த்தேக்க தொட்டி கசிவு மற்றும் சேதமடைந்த சாலைகளால் கிராம மக்கள் அவதி. இந்தியாவில் புதிய அவதாரம் எடுக்கும் பப்ஜி கேம். பப்ஜி கேம் நிறுவனத்தின் மற்றொரு கேமான பிஜிஎம்க்கு மத்திய அரசு சோதனை முறையில் அனுமதி அளித்துள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் அலிகார் இடையிலான 100 கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் சாலை 100 மணி நேரத்தில் அமைத்து சாதனை.
தீவிரவாதத்திற்கு புகலிடம் அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். G7 மாநாட்டிற்காக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடி பேட்டி.